ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் ப்ளவுசஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ் அண்ட் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, ஆம் கோல் வந்து 8.25 வரணும்னு சொல்கிறீங்களே மேடம், அது எப்படி, அது என்ன கால்குலேஷன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நார்மலாக வந்து எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது 8.25 வரணும், 8.5 வரணும் அப்படின்லாம் கிடையாது. யாருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆம் கோலோட மெஷர்மெண்ட், நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஆம் கோலோட மெஷர்மெண்ட் வந்து 16.5. ஸோ வந்து எப்போவுமே நம்ம ஃபோல்டில் தான் வந்து ஆம் ஹோல் வரைஞ்சி கட் பண்ணுவோம். ஸோ ஃபோல்டில் இருக்கும்போது 16.5 அப்படின்றது வந்து டிவைடட் பை 2 போட்டுருணும், ஹாஃபாக எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கால்குலேஷன் போடுவோம். ஸோ 16.5 டிவைடட் பை 2 போட்டால் 8.25 வரும். அதை தான் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். 8.25 அப்படின்றது வந்து ஆம் ஹோலோட ஹாஃப் ஆஃப் த மெஷர்மெண்ட். இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, ஆம் ஹோல் டெப்த்து வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க மேடம், அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆம் ஹோல் டெப்த்து வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பாடிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நார்மலாக வந்து ஆம் ஹோல் வந்து 16 அப்படின்னு மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா 16 டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க, 8 வரும் ஆம் ஹோலோட மெஷர்மெண்ட்டு. நம்ம 8 வர மாதிரி தான் ஆம் ஹோல் வந்து ட்ரா பண்ணணும். 8 வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆம் ஹோல் டெப்த்து ட்ரா பண்ணுறது வந்து 8லேருந்து ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி நீங்கள் அந்த லைன் போட்டுட்டு கர்வு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 8 வரும். ஸோ நான் ஆம் ஹோல் டெப்த்து வைக்கிறது 7 வச்சுட்டு ஆம் ஹோல் கர்வு ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது 8 வந்துடும். சப்போஸ் வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து முன்ன பின்னே ஆல்டர் பண்ணிக்கலாம் அதை. ஸோ எப்போவுமே ஆம் ஹோல் டெப்த்து வந்து ஹாஃப் ஆஃப் த ஆம் ஹோல் மைனஸ் 1 இன்ச் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெர்ஃபெக்டாக வந்துடும். இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, ஆம் ஹோல் டெப்த்து ப்ளஸ் 1.25 இன்ச்சஸ் வந்து ஆம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸா மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ்னு நம்ம எங்கேயுமே எடுக்கிறது இல்லை. நீங்கள் எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரெஸ்க்கான அந்த பாடியோட மெஷர்மெண்ட் வந்து ஆம் ஹோலோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும், அதுதான் வந்து ஆம் ஹோலோட சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ வந்து நீங்கள் பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஆம் ஹோல் வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஆம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸு. நீங்கள் அதில் இருந்து தான் எவ்வளோ ஆம் ஹோல் வரணும், எவ்வளோ ஆம் ஹோல் டெப்த்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதையே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆம் ஹோல் டெப்த்து அப்படின்றது வந்து எப்போவுமே ஹாஃப் ஆஃப் த ஆம் ஹோல் மைனஸ் 1 இன்ச் கொடுத்தா அந்த ஆம் ஹோல் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.